हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू हाजिरास किचन नाम इनकी और सूपरान नंडु ग्रेवी दा एपड़ी पन्नलान पाक पोरो रोम्बवे टेस्टान रेसिपी फ्रेंड्स रोम्बवे वेगमागुं पन्निरलां इंद ईसियान रेसिपी एपड़ी पन्नलान पाकलां என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இந்த சுவையான நண்டு கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 3/4 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம களைஞ்ச அரிசி இருக்குது இல்லையா, அதாவது சாப்பாடு இது பண்ணுறதுக்கு முன்னாடி சோறு அரிசி களைவோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஒரு 10 to 15 minutes இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண நண்டுவை வந்து ஊற வச்சோம்னா நல்லா வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிடும் போதுமே இந்த கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். எப்போவுமே மிளகை விட சீரகம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஸோ கூடுதலாக எடுத்துக்கோங்க. இதோட இன்னும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மூணையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு என்னெல்லாம் மசாலா தேவை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்கே பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை வந்து நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை அண்ட் தென் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய சில்லு வந்து எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி கொழகொழப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்க்குறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் நல்ல ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நான் எடுத்திருக்க கருவேப்பிலை அண்ட் தென் வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குறேன். உப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் வேகமாகவே வதங்கிரும். ஸோ கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த பிறகு இஞ்சி வெள்ளைப்பொடி பேஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதான். அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே வதங்கிரும். இது வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்க்குறேன். தக்காளியும் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு சில பேர் தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்ப்பாங்க. பேஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும்னு சேர்ப்பாங்க. பட் நான் வந்து கட் பண்ணி தான் சேர்ப்பேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதோட மிளகாய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அண்ட் தென் மல்லிப்பொடியும் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் தென் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதை 2 மினிட்ஸ் கொஞ்சம் எண்ணெயிலே இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி இப்போ எதுவும் சேர்த்துற வேணாம். 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்க்குறேன். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா நண்டையும் சேர்த்த பிறகு இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைங்க. இந்த நண்டு கிரேவியை நீங்கள் குக்கரில் கூட வச்சு வேக வைக்கலாம். இது வந்து குக்கரில் நீங்கள் பண்ணும் போது 1 விசில் வைக்கணும். 1 விசில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அதுக்கு பிறகு பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா கொதிச்சு வந்து வேகமாகவே ரெடி ஆயிரும். இந்த நண்டு வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட கலர், அதாவது அந்த நண்டோட ஓட்டோட கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ரெட்டாக வந்திருக்கிறத பார்த்தாலே வந்து அது வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ தண்ணி நல்லா வத்திட்டிருக்கு. அந்த நேரத்தில் நாம் அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இதோடு சேர்க்கணும். இதோடு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். உங்களுக்கு இதோட காரம் இன்னும் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் மிளகு சீரக பொடி வந்து நீங்கள் வீட்டில் ரெடிமேடாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ நண்டு நல்லா வெந்த பிறகு நீங்கள் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு நண்டு கிரேவியோட பதம் இந்த ஸ்டேஜில் போதுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சில பேர் சாப்பாட்டோடு சேர்த்து அந்த கிரேவியை வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.